எல்லாருக்கும் வணக்கம் மெய்யலகன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் மூணு நாட்கள் ஆச்சு நேற்று நைட்டு தான் வந்து போய் நான் பார்த்துட்டு வந்தேன் நைட் ஷோ பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே ஓடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நைட் ஷோ போயிடக்கூடாது பக்கத்தில் தான் போயிருக்கணும் அது என்னுடைய தப்பு அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் படத்துடைய அந்த ஃபீல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுத்தனால அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு நான் முதல் நாள் பார்க்கும்போது கையில் காசு இல்லை அப்படிங்கிறதுனால மந்த் எண்டு வேறையா நாட்டி காசு இருக்காதுல்ல ஸோ அதனால் காசு இருக்கும்போது பார்க்கலான்னு சொல்லி பொறுமையாக போய் பார்த்தேன் நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவியூ போட்டிருந்தாங்க நானும் போய் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு இனிஷியலாக படம் ஸ்டார்ட் ஆகும்போது தோணுச்சு கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை சின்ன வயசில் வந்து அவரோட லைஃப்பில் அரவிந்த் சாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அவருடைய வீடு வந்து ஒரு ஊரில் இருக்குது அவருடைய சொந்த ஊரில் வீடு இருக்குது அந்த வீடை வந்து விற்றுறாங்க வீடு வந்து விற்கப்பட்ட பிறகு அவங்களோட கை விட்டு போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து மனவலியோடு அவர் அவருடைய அப்பா எல்லாருமே வந்து ஊரை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு வந்து அரவிந்த் சாமி வந்து அவருடைய தங்கச்சி சித்தப்போட்டு போனால் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்குது அந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊருக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறாரு அரமன் சொல்ல தான் போகிறார் போகிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் மீட் பண்ணுறாரு அவர் தான் நம்ம கார்த்தி கார்த்தி வந்து எடுத்தோடனே அவரும் ஒரு சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி அத்தா அத்தான்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் அவரோட பேர் என்னென்னு இவருக்கு தெரியல பேர் தெரியாமே அவர் கூட வந்து பழகிட்டு இருக்கார் அதாவது அடுத்த நாள் காலையில் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நைட்டு நடக்கிறதா இந்த படத்துடைய கதை தான் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கிட்ட வந்து பழகிற மாதிரி ஒரு மனநிலையில் பழகிறார் அவன் வந்து அவ்வளோ நல்லவனாக இருக்கான் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசுகிறான் எல்லாத்த பற்றியும் புரிஞ்சுக்கிறான் எப்படி சொல்கிறதுனா மனசளவில் ரொம்ப நல்லவனாக இருக்கான் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே இவனோட பேர் கூட நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கவே தெரி நமக்கு கூட ஞாபகம் இல்லையே நம்ம கூட நம்ம மேலே இவ்வளோ அன்பாக வச்சுருக்கான் அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து இவரோட பேரை வைக்கிற மாதிரியான அளவுக்கு பயங்கரமாக பாசமாக இருக்கான் எப்படி நம்ம மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம் வந்துச்சு ஆனால் அவனோட பேரை கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கமே அப்படின்னு ஒரு மனவலியில் அவர் இருக்கிறார் அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார் ஸோ அந்த பேர் தெரியாம அவர் வந்து அவங்க கூட பழகின அந்த பழகு பழகுகிற அந்த ஒரு நாள் இரவு தான் இந்த படத்துடைய கதை ஸோ அதுக்கப்புறம் கிளைமேஸ்ல அவருக்கு எப்படி பேர் தெரிஞ்சது பேர் தெரிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ரெண்டு பேரும் வந்து கடைசியில் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த படமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ படத்தோட பேர் தான் வந்து அந்த பையனோட பேர்கள் கூட வச்சுக்கோங்க ஆனால் அது அந்த பேருக்காக அவர் எவ்வளோ மெனக்கெட்றாரு அப்படிங்கிறத அரவிந்த் சாமி ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பாவில் காட்டியிருக்காரு தனக்கு கடைசி இடத்த ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு கார்த்திகை வந்து படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பேசியே கொள்கிறாரு இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அந்த தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் அப்புறம் நம்மளுடைய அந்த ஜல்லிக்கட்டு மேட்ரு அது இதுன்னு கண்டதெல்லாம் உள்ளுக்குள்ள வருது அதெல்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் வடிஞ்சு போயிடுது என்னடா படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துடைய எமோஷன் வச்சு படம் எடுக்கிறியா இல்லை நீ அரசியல் பேச வந்திருக்கியா சாமி ஃபோட்டோலாம் நான் மாட்டிருக்கிறது பெரியார் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கீங்க அப்போ நீ வந்து தத்துவார்த்தம் பேசுகிறியா சமூக நீதி பேசுகிறியா இது என்னென்னே புரியல இந்த படம் வந்து எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு ஒரு மனசளவில் ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக ஒரு எமோஷ்னலான கனெக்ட் தான் வந்து படமும் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளேயே போயிருக்கலாம் அந்த மாதிரி போர்ஷன்ஸே தேவையில்லை வந்து அவர் நம்ம ஸ்னீக் பீக் ஒன்று வந்து வந்துச்சு இல்லை அவர் வந்து அந்த அணைக்கட்டுக்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்களே ரெண்டு பேரும் அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ தூரம் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது வரலாறுலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் பேச பேச வந்து நேரம் போயிட்டே இருக்குது அதான் வெறும் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட கதை அந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் தான் படமே நகர்றது அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு ரெண்டே கால் மணி நேரம் மட்டுமே இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சுனா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது நிமிடத்தை வந்து கண்ணை மூடிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருந்து ரெண்டு மணி நேரம் எடுக்கப்பட்டிருந்தா இது ரொம்ப ரொம்ப அழகான ஃபீல் குட் ஃபீல் தேட்டருக்குள்ளே போகிறான் ஒன் ஹவர் படம் பார்க்குறோம் அதுக்கு அடுத்து ஒன் ஹவரில் வந்து அந்த ஃபீலை பார்க்குறோம் ஒரு அற்புதமான படம் பார்த்த ஃபீலோட வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணல பாட்டு நல்லாயிருக்கு சாரோட வாய்ஸில் வருகின்ற பாட்டு நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே படத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் அழுகுறாங்க சென்டிமெண்ட்டாக அழுகிறாங்க ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவர் தங்கச்சிக்கிட்ட எடைப்பட்ட அந்த அன்பை போது எப்படின்னா இப்போ நான் வந்து ஊரில் இருந்துட்டு இரு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது என்னோட தங்கச்சி எங்கள் மேலே வந்து அன் எப்படி அன்கண்டிஷ்னல் லவுன்னு சொல்லுவாங்கல்ல வருஷமாக பிரிஞ்சிருக்காரு இருபது வருஷமாக ஊர் பக்கமே வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அவர் மேலே பாசம் காட்டாமல் இருக்க மாட்டாங்க அத்தனை பேரும் பாசத்தை கொட்டுவாங்க அவ்வளோ அற்புதமா பாசத்தை கொட்டுற அந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த கேரக்டர் தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க நீ எவ்வளவு தூரம் வந்து வந்து இந்த ஒன்று இந்த உன்னுடைய மண்ணை விட்டு நீ பிரிஞ்சு போனாலும் உன் மேலே காட்டப்படுகின்ற அந்த அன்பு வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் உங்க தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க பட் ஆனால் அது என்னன்னா அதை முழுசா உணர முடியல தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடுக்கறாரு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த சில விஷயங்கள் வந்து காட்டுறாங்க தங்கச்சிக்கு அந்த அவர் கையாலேயே நகையெல்லாம் போடணுன்னா எல்லா நகையும் போகிற வரைக்கும் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்ம பார்க்கறது வந்து ஒரு சீரியல் இல்லை நம்ம பார்க்கறது ஒரு படம் படத்துக்குன்னு கொஞ்சம் ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தை நிறைய இடத்துங்களை மிஸ் பண்ணிட்டாங்க விஷுவலாக வந்து அழகிலாம் இப்போ எப்படின்னா நைன்ட்டி சிக்ஸ் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்கில் வரும்போது அழகியில் இருக்கும் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கும்போது அழகியில் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே இந்த படத்தில் இல்லை வெறும் கான்வர்சேஷன் மட்டும்தான் இப்போ விஷுவ சார் கூட வெறும் வசனங்களை வச்சு தான் வந்து அந்த காலத்தில் படம் பண்ணியிருப்பார் ஆனால் அஞ்சாறு பேருக்கு மேலே வந்து ஆர்டிஸ்ட் வந்து அதில் இந் வந்து நடிச்சிட்ருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு கதைகள் இருக்கும் ஒரு நாலஞ்சு குடும்பத்துடைய கதையை மொத்தமாக சேர்த்து அசம்பிள் பண்ணும்போது அது அஞ்சாறு பேருக்கு மேலே வந்து மெயின் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க அப்போ அவங்களுடைய கான்வர்சேஷன் அப்படிங்கும்போது படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் என்ன கருத்துக்களை பேசுகிறாங்கன்னு இங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க அப்போ அது ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதில் இன்னும் நிறைய வந்து மெனக்கெட்டுருக்கணும் அப்படின்னு தெரியுது உதாரணத்துக்கு நீங்கள் அன்பே படம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த அன்பே சிவம்படத்துடைய ஒரு வேற மாதிரியான விஷயம் தான் ஆனால் அன்பே படத்தில் கம்யூனிசம் பேசியிருப்பார் இதே மாதிரி அரசியல் பேசுவார் எல்லாரும் பேசி எல்லாமே பேசியிருப்பாங்க ஆனால் அதில் மாதவன் கேரக்டருக்கும் அதே மாதிரி இவருடைய நம்மளுடைய கமல்சாலருடைய கேரக்டருக்கு இடைப்பட்ட ரொம்ப பெரிய வந்து கேப்பு அதாவது அந்த மைண்ட் செட் வந்து வேற வேறையாக இருக்கும் அந்த ரெண்டு மைண்ட் செட்டு ஒன்றா சேருகின்ற இடம் இருக்குல்ல அது பேரழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகியில் வந்து இந்த படம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த படத்து மேலே வருகின்ற விமர்சனத்துக்கு காரணம் பேச்சு ரொம்ப அதிகமாக போனதுனால சாதாரண மக்களுக்கும் சரி ரொம்ப வந்து சீரியலே பார்க்குறவங்களா இருந்தால் கூட இந்த படத்தை முழுசாக வந்து ரசிக்க முடியாது நடுவில் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுவாங்க அப்படிங்கிறதா மறுக்கப்பட முடியாத உண்மை ஆனால் மியூசிக்லேயும் நல்லாயிருக்கு கமல் சாரோடைய பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அரவிந்த் சாமி அவர்கள் கார்த்திக் அவர்கள் தேவ ரஜினி அவர்கள் அவங்களா இருக்காங்க அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா நடிப்புக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நடுவில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் சைக்கிள் வச்சு ஒரு போர்ஷன் வருது அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது கிளைமேக்ஸில் வந்து அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி உடைக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்ப அழகியலாக இருக்குது அது உள்ள அது வந்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தனும் உணர உணர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது அந்த மாதிரியான அழகான ஒரு மொமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருந்த இடம் அவங்க பேசுகின்றத வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு முறை நீங்கள் ரொம்ப தம் கட்டி பார்த்தீங்கன்னா தான் பார்க்க முடியும் நைன்ட்டி சிக்ஸ் மாதிரி பார்க்க ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் வரைக்கும் போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான் பட் ஆனால் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறோன்னா இந்த படத்தை நம்மளே உட்காந்து எடிட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரமாக மாற்றி உட்காந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் சரி கமலில் போடுறது இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் சினிமா